நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் அபார வெற்றி பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை ரீதியில் 141 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அகில இலங்கை ரீதியில் 35 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. காலி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 4,06,428 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 93,486 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 31,201 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி 2,34,083 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 52,170 வாக்குகளுடன் 1 ஆசனத்தினையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 26,268 வாக்குகளை கைப்பற்றி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 159,010 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 43,822 வாக்குகளை கைப்பற்றி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. மாத்தறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 317,541 வாக்குகளை கைப்பற்றி 6 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 74,475 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. முனராகலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 174,730 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 62,014 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 2,75,180 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1,02,958 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 36,450 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 87,031 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 53,058 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும், இலங்கை தமிழரசு கட்சி 34,168 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 181,678 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 53,200 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 161,167 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 115,089 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 64,672 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 452,398 வாக்குகளை கைப்பற்றி 8 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 128,932 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 34,257 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. அனுராதபுரத்தில் தேசிய மக்கள் சக்தி 331,692 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி 98,176 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 39,894 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 32,232 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும், இலங்கை தமிழரசு கட்சி 29,711 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 21,101 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 17,710 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. குருணாகல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 651,476 வாக்குகளை பெற்று 12 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி 189,394 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 312,441 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி 109,691 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 368,229 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி
133,041 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் பெற்றுள்ளது. யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 80,830 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு இலங்கை தமிழரசு கட்சி 63,327 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் சுயேட்சை குழு இலக்கம் 17 27,855 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. புத்தளத்தில் தேசிய மக்கள் சக்தி 239,576 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு ஐக்கிய மக்கள் சக்தி 65,679 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 500,596 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 145,939 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி 50,889 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 96,975 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி 55,498 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 40,139 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 898,759 வாக்குகளை பெற்று 16 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 150,445 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 788,636 வாக்குகளை பெற்று 14 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு ஐக்கிய மக்கள் சக்தி 208,249 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. திகாமடுல்ல மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 146,313 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 46,899 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 33,911 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் இலங்கை தமிழரசு கட்சி 33,632 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும் கைப்பற்றியுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையதத்திலிருந்து REG இடைவெளி விகி என்று பதிவிட்டு 87,960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.